பட்டிமன்ற நடுவர் தமிழ் அறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கனெக்டிகட் தமிழ்ச்சங்கத்தை சான்றோர்களே, கல்யாணமாலை மோகனையா அவர்களே, மீரா மேடம் அவர்களே, அவர்கள் குடும்பத்தினர்களே, இவ்வளவு உற்சாகமாக நீங்கள் கைதட்டினதில் எனக்கு கைவலிக்கிற அளவு கைதட்டி இருக்கக்கூடிய சுவைஞர்களே, எனக்கு முன்னால் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கக்கூடிய இந்த ஊரை சார்ந்த நான்கு பேச்சாளர்களே, திருமதி பாரதி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொள்ள. அவங்க நிறைய கேள்வி, எதுக்கு இந்தியாவுக்கு போகிறீங்க, ரெண்டு வாரத்தில் திரும்பி வந்துடுவோம்ன்ற நம்பிக்கையில் போகிறீங்கன்றாங்க. இவங்களும் அதே நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருக்காங்க. வந்த உடனே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பேசுகிறாங்க, டைரக்ட் கான்ட்ராக்ட். வீட்டில் சாப்பிட்டியாப்பா, அது மட்டும் அங்கே பேசுகிறது, ஏன் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச வேண்டியதானே, ஒரு ஃப்ரெண்டுக்கு பேசலைங்க. உங்களுக்கு மட்டும் குடும்பம் முக்கியம், ஊரில் இருக்கவெல்லாம் தெருவில் போகணும், எங்களுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமா, அங்கே மொத்தத்தையும் காணும். கங்கை கரையில் குகனைத்தானே அவன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். நான் திருப்பி கேட்குறேன், கங்கை கரையை தாண்டினோடனே குகனை விட்டுட்டு போயிட்டான்ல ராமன், அவனை கூடவே கூட்டு போனானா? ஆனால் போகணும்னு அவசியம் இல்லாமல் கூட ராமன் தானே காட்டுக்கு போனோம், லட்சுமணன் ஏயா போனான்? சகோதரனை நினைச்சிங்களாமா நீங்க? இன்னொன்னு, நண்பனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்தா வந்துருவானா? அவன் எக்மோர்ல சும்மா சுத்தி எடுத்துறான். குவாலிட்டியா 3 நேரம் சோறு போட்டா எவன் வேணாலும் வருவாமா? மானம் இல்லாமல் போகலாம் உறவுகளுக்குள்ள, மான அவமானம் பார்க்க கூடாது. கோமால படுத்திருக்கிற 20 வயசு பிள்ளைய 2 வருஷமா தாய் பார்க்கறாளே, அவன் மானம் பார்த்தாளா? இப்படி இல்லாமல் இருக்கிறது தான் உறவினுடைய உச்சம். சும்மா சாதாரணமாக பேசுறது. அவங்க டாக்டர், வா அருமையான பேச்சு. மிகச்சின்ன வயதிலே நட்பு தொடங்குகிறதா? ஆமாம், டே கேரில் பக்கத்தில் படுத்திருந்த அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிறப்புலேயே தொடங்கிருந்தான் நட்பு. அட்டே எங்கப்பா, உங்களை மாதிரி டாக்டர் இருந்தால் தாம்மா நாடு நல்லாயிருக்கும். டெலிவரிக்கு அம்மாவும் மாமியாரும் வந்தாங்க, வந்தாங்க 6 மாதத்தில் போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்களா இல்லை நீங்கள் அனுப்பிட்டீங்களா? அதாவது நம்மளை ஒரு வேலைக்குத்தான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அங்கேருந்து அத்தனை பொடியும் அரைச்சிக்கிட்டு வர்றாங்களேம்மா, அவங்க போன பிறகு அதே பொடியை வச்சு சாப்பிட்றீங்களே. இவங்க வீட்டில் கொலு வச்சாங்களா, யூதர்கள் வந்தாங்களா, ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வந்தாங்களா, அவன் கொலுவே பார்த்துருக்க மாட்டான், வருவான். இவங்க ஊரில் கரண்ட்டு கட்டாச்சாம், எல்லாம் 4 ஃபேமிலி சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பம் நடத்தினாங்களாம், 4 ஃபேமிலி. சரி, கரண்ட் வந்த பிறகு அங்கேயே இருந்துருக்கலாம்ல, முடியாதுங்க. ஆனால் குடும்பம் என்பது எங்க நம்ம வாங்க இந்தியாவுக்கு எத்தனை குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்கின்றன. சாதாரணமாக பேசக்கூடாது, என்னைக்கோ நடக்கிறது எப்போவோ நடக்கிறத வச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பான், அதே சட்டையை அதே ஈரத்தோடு அல்லது வேர்வையோடு போட்டுட்டு போவான், அவ்வளவு உயிருக்கு உயிரான நண்பனாக இருப்பான். இடையில ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரட்டும், கூலிப்படை வச்சு கொண்டுவான். சச்சின் டெண்டுல்கருக்கு வினோத் காம்பிளிக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். வினோத் காம்பிளியும் சச்சின் தான் சேர்ந்து ஒரு உலக சாதனை பண்ணாங்க சின்ன மாணவ பருவத்தில், அதிலிருந்து ரொம்ப நல்ல நண்பர்கள். ஆனால் ஒரு காலத்தில் வினோத் காம்பிளியால் கிரிக்கெட்டில் ஜெயிக்க முடியலை, சச்சின் நண்பனாக இருந்தால் கூட டீமில் இடம் பிடிக்க முடியலை, அவருக்கும் இவருக்கும் அவ்வளவா ஒத்து போகலை. இப்போ சச்சின் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இது நல்ல டிசிஷன், அவர் இன்னும் கூட விளையாடலாம், ஏன்னா அவர் உடம்பில் வந்து கிரிக்கெட்டுக்கான எல்லாம் இருக்குன்னு. வினோத் காம்பிளி மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் முன்னாடியே ரிட்டையர் ஆகிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். படிச்சிங்களா இல்லையா? ஒரு நல்ல நண்பன் உடுக்கை இழந்தவன் கை போல இல்லை, அவர் என்ன செஞ்சிருக்கணும் முன்னாடியே சச்சினுக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் பப்ளிக்கில் போட்டு இவர்னு 1 வருஷம் முன்னாடியே ரிட்டையர் ஆகியிருந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ தூரம் விளையாடுறது நட்புக்கு அடையாளம் அல்ல. ஆனால் எப்போவுமே 6 வயசு கூட இருந்தாலும் எப்போதும் தோள் கொடுக்குற அஞ்சலி இருக்கா பாருங்க, அதுதான் உண்மை. சார், தமிழ் சினிமா நட்பை எப்படி காட்டுகிறது? இவங்க 2 தலைமுறைக்கு உறவு வருகிறது, நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நட்பு என்பது 2 தலைமுறைக்கு வராது. இப்போ என் ஃப்ரெண்டோட என் பையன் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது,
இல்லை என் பையன் ஃப்ரெண்டை பார்த்தா எனக்கு அவனை ஃப்ரெண்டுலேயே சேர்க்க முடியல. அவன் மனசுக்குள்ளே சொல்கிறான், உன் ஃப்ரெண்டை பார்த்தா கூட தான் அப்படி இருக்குது.